ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தா இது ரொம்ப சிம்பிள், அதுலேயுமே வந்து ரொம்ப சத்தானது. நம்ம சேனலில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம், அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானது தான் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கு மசியல் பார்க்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இதை பார்க்க போகிறோம். இதே இன்னும் கொஞ்சம் கெட்டி, இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு கொஞ்சம் கெட்டியாக பண்ணால் புளிக்குழம்பு சாம்பார் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு இது வாங்கி வந்து 2 வீக்ஸ் ஆகுது. எப்பயுமே கருணக்கிழங்கு வாங்கி போட்டு வச்சுருங்க, அது வந்து பழசாக பழசாக தான் நல்லாயிருக்கும். அப்போக்கும் வாங்கி செஞ்சோம்னா தொண்டையில் வந்து அரிப்பு வரும். கருணக்கிழங்கு வந்து அரிக்கலை, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா இது வந்து நல்லா விளைஞ்ச கிழங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு மாதிரி முன்னாடி மொட்டு வந்துருக்கு பாருங்க. இந்த முனியை வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு லைட்டாக நாக்கில் வச்சு பார்க்கணும். ரொம்ப வச்சிடக்கூடாது, லைட்டாக வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அரிக்குதா அரிக்கலையா அப்படின்ட்டு. இன்னொன்று, அந்த லைட்டான அரிப்பையும் எடுக்கிறது இந்த புளி. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து விசில் போ கருணக்கிழங்கு வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு புளி, எப்பயுமே கொஞ்சோண்டு புளி போட்டு வேக வச்சிடணும். நல்லா மசியணும். அதனால் வந்து நம்ம எத்தனை விசில் வேணாலும் இதுக்கு வச்சுக்கலாம். எத்தனை விசில் வேணாலும்னா 6-7 அப்படி வச்சுக்கலாம். என் குக்கருக்கு வந்து நான் வந்து 6 விசில் வைப்பேன். ஓகே, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா புளி தண்ணி கொஞ்சோண்டு, ரொம்ப புளி வேணாம், புளிச்சு போகிறோம் நமக்கு வந்து. அப்புறம் வந்து அந்த மசியல் வந்து புளிக்கும். கொஞ்சோண்டு தனியாக புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு. இன்னொன்று, சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இன்னொன்று, வளரிளம் குழந்தைகளுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சின்ன வெங்காயம் எவ்வளோ நம்ம வந்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் போடணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி. நாங்கள் வந்து மஞ்சளும் சீரகமும் சேர்த்து அரைப்போம், அது வந்து தேவை கிடையாது. வெறும் மஞ்சள் கூட போட்டுக்கலாம், வெறும் மஞ்சளும். அப்புறம் வந்து மிளகாய் பொடி, மிளகாய் பொடி நம்ம உரப்பு காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கணும். அப்புறம் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருணக்கிழங்கை வந்து வேக வச்சுட்டு எடுத்துக்குவோம். புளி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு எடுத்துக்குவோம். இதை பாருங்கள், விசில் இறங்கி முடிஞ்சு 7 விசில் வச்சேன். சுருங்கிடும் இப்படி, தோல் நல்லா சுருங்கிடும். அப்படி வேகாட்டினா நீங்கள் குத்தி பார்த்தாலே தெரியும் வந்துருக்கும். அப்படி வேகாட்டினா பிரச்சனை கிடையாதுன்னு. மறுபடியும் ஒரு 4 விசில் வச்சா போதும். நல்லா மசியணும், அதுதான் இதுக்கு பக்குவம் வந்து. நல்லா மசிஞ்சு இப்போ நம்ம வந்து தோலை எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு மேஷ் பண்ணிட வேண்டியதான். இந்த மேஷ் பண்ணிட்டோம், நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி இருக்கு நல்லா. இந்த அவங்க பார்த்தாலே தெரியும் எப்படி மேஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த அளவு நல்லா மேஷ் பண்ணிடணும். மேஷ் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா கரைச்சிடணும். கரைச்சி அந்த தண்ணியும் இதில் ஊற்றி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். நல்லா மசித்து புளி தண்ணியும் ஊற்றி மசிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மஞ்சள் சீரக பொடி நான் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் கலந்து இந்த ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு குழம்பு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கடாயை வச்சுட்டோம், அது நல்லா சூடாயிருச்சு. அதில் நல்ல கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானே கடுகு போட்டு, கடுகு, கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் எப்பயுமே வந்து கொத்தமல்லியை ஃபஸ்ட்டே போட்டுருவேன், ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு போடுறத விட முதையே போட்டுருவேன். கடுகு போட்டாச்சு, நல்லா புரியுது. புரிஞ்சோடனே கருவேப்பிலை, பச்சைமல்லி, பச்சை மிளகாய், நல்லா வதக்கணும். சும்மா அது ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். ரொம்ப ஈஸி, டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிருந்தோம். அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம இந்த மசியல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்ட உடனே முழிச்சுக்கிட்டு நிற்காது. சின்ன வெங்காயம் எப்பயுமே சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சட்டுன்னு வதங்கிடும்.
கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். எனக்கு கையில் போட்டால் தான் அந்த அளவு வரும், அதனால் நான் கையில் போடுறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மசியலை வந்து கருணக்கிழங்கு தண்ணி, புளி தண்ணி, கருணக்கிழங்கு, மஞ்சப்பொடி, மிளகா பொடி இதெல்லாம் இருக்கிறத நம்ம இதில் ஊற்றிடுவோம். தண்ணி வேண்டிய அளவு ஊற்றிக்கோங்க, ஏன்னா நல்லா அது கொதிக்கணும் இல்லையா. அதுக்காக நான் வந்து ஒரு அரை சம்பு வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கிறேன். உப்பு வேண்டிய அளவு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்துக்குவோம். வேணும்னா பிரச்சனை கிடையாது, நம்ம அதுக்கப்புறமும் போட்டுக்கலாம். உப்பு அதிகமானால் தான் பிரச்சனையே தவிர கம்மியான பிரச்சனை கிடையாது. வேணுன்றதை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. இது வந்து வத்தணும், நல்லா கொதித்து ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். இப்போ தண்ணியாக இருக்குது, இது வந்து அப்படியே கெட்டி பதத்துக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து கேரட் பீன்ஸு உரப்பாக பொரிக்கலாம், அல்லது காலிஃப்ளவரை வந்து நல்லா சொல்ல சொல்ல வதக்கலாம். இது ரெண்டு காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இன்னொன்று முட்டை அவிச்சு அதில் பெப்பர் நல்லெண்ணெய் போட்டு வதக்கி அந்த டிஷ்ஷையும் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா கொதித்து வத்தணும், அது கொதித்து வத்தி வத்தி அந்த கெட்டி பதம் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னொன்று எல்லா குழம்புலையும் அதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கெட்டியாகிடுச்சு பாருங்க, கெட்டியாகிடுச்சு. அவ்வளோதான், கெட்டி பதம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான கருணக்கிழங்கு மசி ரெடி, செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பதம் தான் கரெக்டான பதம், அதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம கருணக்கிழங்கு மசியல் ரெடி. சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் டிஷ்ஷில் உங்களை நான் பார்க்குறேன்.